வணக்க மக்களே, எங்கே இப்போ என்ன வாசலில் கிளம்பி நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா? வா சரவணா போகிறோங்க. போரூர் சரவணாக்கு என் வீட்டுக்காருக்கு ஷூட்டிங் இருக்கிறதுக்கு ஒரு கிரிக்கெட் ட்ரெஸ்ஸு வேணுமா. அதை இருக்கிறதுக்கு அர்ஜெண்ட்டாக அந்த மலையில் பிள்ளைங்கள டியூஷன் விட்டுட்டு வேகமாக போயிட்டு 1 ஹவரில் ஒடியாரணும். அதனால் போரூர் சரவணா போகிறோம். அங்கே போய் என்னென்ன பண்ணுறோங்கிறத பாருங்கள். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 500 ரூபா கொடுத்துருக்காரு. அதில் 200 ரூபாய் டிஷர்ட் எடுத்துகிட்டு 300 ரூபா எப்படியாவது ஆட்டையே போடணும். வீட்டுக்கு வந்து அதை 500 ரூபா நம்ப வைக்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வரவில் சரவணா போகிறேன்னு சொல்லிட்டு தட்டில் பஜ்ஜி வச்சுட்டு நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா? சரியான மழை, சூடாக பஜ்ஜி போட்டுட்டு இருந்தாங்களா, வண்டியை நிறுத்தியாச்சு. நமக்கு சொருதான் முக்கியம். ஆசையாக இருந்துச்சா? ரொம்ப நேரம் அது ரொம்ப நேரம் ஆசை சட்னி ஊற்றி பஜ்ஜி சாப்பிடணும்னு. நம்ம சுட்டா மட்டும் இது ஏங்க புசு புசுன்னு வரமாட்டது பஜ்ஜி? எனக்கு அது தெரியவே இல்லை. அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம். ஒட்டி போயிருந்து வாழைக்காவோட. ஆனால் இவங்க சுட்டா புசு புசுன்னு வருது. ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்கு. மலைக்கு அப்படியே சுட சுட ஒரு காஃபியோ ஒரு டீயோ ஒரு பஜ்ஜி சட்னி ஊற்றி அப்படி சாப்பிட்டா வேற மாதிரி இருக்கு. கடைசியில் கடைக்காரர் வந்து எட்டி பார்க்குறாரு. எங்கடா பஜ்ஜி வாங்குச்சுங்க, ஆளை காணாமல் எனக்கு காசு கொடுக்கல. பார்த்துட்டு போயிட்டார். இங்கே தான் நிற்கிதுங்க அப்படின்ட்டு. யார் யாருக்கெல்லாம் பஜ்ஜி பிடிக்கும்? மலைக்கு சாப்பிட்றது செம்மையாக இருக்கும். சரவணாக்கு அடுத்து போவோம், போகாமல் இருக்க மாட்டோம். மறு மழை வரத்துக்குள்ள சரவணா உள்ளே போய் நுழைஞ்சிடணும். மிளகா பஜ்ஜி என்னடா சரவணாக்கிட்ட நிக்கிறோன்னு தானே பாக்குறீங்க? சரவணாக்கா முக்கிய திக்கி 1/2 மணி நேரத்துல வந்துட்டாங்க. ஆனா இந்த டிராபிக் இருக்கு, எங்கதாங்க போவாங்க இவங்க எல்லாம்? அம்பட்டு ஆம்பளை 6 மணி ஆனா வீட்டுக்கு போறாங்க. ஏன் புருஷன் மட்டும் 11 மணிக்கு தான் வராரு? கேட்டா அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்குதாங்க. அப்ப இவங்களுக்கு எல்லாம் வேலை இல்லையா, இல்ல ஏன் புருஷனுக்கு வேலை இல்லையா? அதுதான் எனக்கும் தெரியல. போட்டு கொடுத்துருவியா, போட்டு கொடுத்துருவியா, போட்டு கொடுத்துருவியா? வெளியில வந்துட்டோம், உள்ள போல பாருங்க டிராபிக். சரவணா ஸ்டோர், தகதகக்கும் தங்க மாளிகை. தங்கம்லாம் வாங்க மாட்டோம், வாங்குவோம் ஒரு காலத்தில். பாருங்க எங்கதாண்டா போறீங்க, விருட்டு விருட்டு விருட்டுன்னு போறீங்களேடா. எப்படிடா ஒரு சந்து கிடைச்சாலும் போறாங்க. வந்துட்டோம், ஆப்போசிட்ல இருக்கோம். அப்படியே உள்ள போயிட்டு பேசுறோம். இங்க பாருங்க இந்த சரவணாக்கு ஆப்போசிட்ல அப்படியே இங்க. இது ஃபர்னிச்சர். இது எத்தனை மாடி? இது ஒரு 4 மாடி இருக்கும் போல. சரவணா ஸ்டோர் எங்கிட்ட பார்த்தாலும் சரவணா ஸ்டோர் தாங்க. ஆனா நாங்க மட்டும் இன்னும் அந்த டிராபிக்கை விட்டு தாண்டவே இல்லை. நாங்க சேஃபா போயிட்டே தான் வீடியோ எடுக்கிறோம். நீங்களும் சேஃபா எல்லாரும் பார்த்து போங்க. பார்க்கிங் போயிட்டே இருக்கோங்க. ஏதோ ஏசி ரிப்பேர் பார்க்குறாங்க போல். ஆனால் இந்த வண்டி நிறுத்துறதுக்கு 50 ரூபாவாம். ஆனால் என்ன ஒன்று கொடுத்துருவாங்க திருப்பி. நம்ம ஏதாவது பொருள் வாங்கினா நிறைய பேர் டிம்கி கொடுத்துட்டு இங்கே வண்டியை நிறுத்திவிட்டு எங்கேயாவது போயிடுறாங்கல்ல, அதனால உசாராக 50 ரூபாய் டோக்கன். ஆனால் இதுக்குள்ளே இறங்குறப்ப அடிவேர் ஒரு பெரட்டு பெரட்டும் பாருங்க. ஃப்ளைட்டில் போகிற மாதிரி. நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளாக இருக்கனால சரியா போச்சு. கொஞ்சம் பயந்த ஆளாக இருந்தா அது ஏன்னா பிறட்டுமோ தெரியல. இல்ல கத்துனா நல்லா இருக்கும். கத்துவான் என் பிள்ளைங்கலாம் வந்தா. நம்ம கத்துனா விளக்க மத்தல அடிப்பாங்க. ரைட்டு ரைட்டு ரைட்டு. அவர் வந்து லெஃப்ட்ல போனுவாரு, நம்ம ரைட்ல போந்தோடனே தான் அதான் பக்கம். பார்க்கிங் வந்தாச்சு, வண்டியே நிறுத்தியாச்சு. அம்மாடி அப்பா வந்தாச்சுங்க. டோக்கன் பத்திரம் 50 ரூபா. வாங்க போய் டக்குன்னு தோனி டிஷர்ட் எடுத்துட்டு நம்மளுக்கு ஏதாவது எடுத்துட்டு அப்படியே ஓடிடுவோம். எல்லாமே போட்டு எடுத்து
இந்தியான் போட்டிருக்காதோ இந்தியான் போடாட்டி இந்த இது என்ன பல்லங்களெல்லாம் உடச்சு போய் படிக்க தெரிஞ்சா படி தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத வந்த வேலை டீ ஷர்ட்டுங்க எடுத்தாச்சு என்ன ஒண்ணு சைஸ் பத்துமான்னு தெரியல ரெண்டு டப்பா ஃபுல்லும் போட்டிருக்காங்க எல்லாமே கிரிக்கெட் வேர்ல்டு கப்புக்கு எடுத்துட்டு போயிட்டாங்களாம் எடுத்துட்டோம் என் வீட்டுக்கார் பால் கேட்டாரு சேலஞ்ச் வீடியோக்கு அதை அப்படியே எடுத்துட்டு விரும்புன்னு போய் பிள்ளைங்களை டியூஷன்லேருந்து கூப்பிடணும் வாங்க போகலாம் என் ஐட்டம் ஃபுல்லு இங்கே இருக்கே எங்கே போனாலும் அப்படி மஞ்சள் பேர் தூக்கி போடுற மாதிரி போட்டுக்கிறது அப்படி போட்டுட்டு தான் நடக்கிறது அந்த வேலை பிள்ளைங்களை கூட்டு வரல இல்லாட்டி இங்கே எனக்கு 500 ரூபாய்க்கு தண்டை கொடுத்துருக்கோங்க பார்த்து தம்பி எதை நீ தேடி போறாயா அது உனக்காக காத்திருக்குன்னு ஒருத்தவங்க சொல்லாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே அதே மாதிரி தான் இதை தேடி வந்தே முன்னாடியே இருக்கு எடுத்தாச்சு இது மாதிரி பெரிய பால் என்ன இருக்கு அங்க இருக்கா யார்கிட்ட கேட்க யார்கிட்ட கேட்கறது இந்த பால் எடுத்துக்கொடுங்களா இது எவ்வளோம்மா இதே அதுங்க அதை பெருசே இருங்களே இல்லை இல்லை பால் மட்டும் கையில் எடுத்து பார்க்க கலர் கலராக பால் நல்லா சூப்பர் சூப்பராக இருக்கு இது மாதிரிலாம் என் வீட்டில் வைக்கணும்னு எனக்கு ஆசை ரொம்ப நாளாக ஆனால் நான் பெற்று வச்சுருக்கேனே ரெண்டு அம்மா இதை பிக்க அதை பிக்காம அதை பிச்சா இவன் பிச்சா இந்த இந்த பால் அது இதெல்லாம் ஒன்று தானாமா குடுமா இல்லை இல்லை அது இது ஒன்றா இதுவும் இந்த பாலும் ஒன்றாமா அளவு ஆ கொஞ்சம் எடுங்கம்மா எங்கடா கேமராமேனு நல்லா இருக்குல்ல இந்த ஒரு நிமிஷமா வச்சிருவோம் எடுத்த இடத்துல கேட்டி இதா 10 பால் இருக்குமோ 3, 6, 9, 10 3, 6, 9, 12 பால் இருக்கா அதுவும் அதுவும் சரி இதே எடுத்துக்கிறேம்மா இதே எடுத்துக்கிறேன் தேங்க்ஸ்மா எடுத்தாச்சு சின்ன பால் பெரிய பால் எதுக்குன்னு தான் தெரியலை ஏங்க 500 ரூபா கொடுத்தாருன்னு ஏன்னா பட்ஜெட் வந்து 300 ரூபாக்குள்ளே முடிஞ்சிருச்சு இப்போ வந்து 200 இந்த பா சின்ன பால் எவ்வளோ தெரியுமா ரேட்டு சொல்லுறேன் 98 ரூபா ஆனால் கடையில் வாங்கினா இந்த ஒரு பால் 5 ரூபா எப்படியெல்லாம் கொள்ளடிக்கிறாங்க பார்த்தீங்களா இல்லை 20 பால் இருக்குது இது 12 பால் இருக்குது 50 ரூபா தான் கடையில் ஒரு பால் 10 ரூபாங்க அம்மாடி என்னென்னலாம் செய்கிறாங்க வாங்க போகலாம் ஃபேன்சிக்குள்ளே நுழைஞ்சிருவேன் இதெல்லாம் பர்ஃப்யூம் இருக்கும் போல ஆனால் நான் யூஸ் பண்ண மாட்டேன் பில்லு போடாத ஐட்டம் உள்ள பில்லு போட்டாலும் போடாட்டி உள்ளே கொண்டு போகக்கூடாது அதனால இதை இங்கே வச்சுட்டு அப்படியே உள்ளே போகலாம் இல்லை சூப்பராக எதுக்கு இதுக்குள்ளே நுழைஞ்சேனே தெரியல பார்ப்போம் சும்மா வாங்கவா போகிறோம் சும்மா பார்க்க போகிறோம் இருக்கட்டும் அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்மந்தம் நிறையா இருக்கு காசு தான் இல்லை காசு கேட்டால் திட்டுறாங்க வேலைக்கு போய் பாரு அருமை தெரியும் அப்போ இதெல்லாம் எப்போ தான் வாங்குறது வாங்க அப்படியே பார்ப்போம் இதெல்லாம் பிடிக்கல எல்லாம் அழகாக தான் இருக்குது எதை வாங்கலாம் அழகாக இருக்கே இது வாங்கலாமா 80 பர்ஸ் வாங்கு காசு நான் கூட நினைப்பேன் ஓ இந்த பர்சு ராசி இல்லை அந்த பர்சு ராசி இல்லைன்னு அவங்கள்ட்ட காசு இல்லை வைக்கிறதுக்கு அவ்வளோதான் பர்ஸெல்லாம் வில கூட இருக்குது ஒரு சில பொருள் ஓகே தான் ஒரு சில பொருள் கூட வருது பார்ப்போம் நல்லா வேலை இது நல்லா இருக்கு 200 ரூபா எடுத்துட்டு போனால் சிப்பு அந்து போய் கிடக்கு ஆனால் சூப்பராக இருக்குல்ல சாஃப்டாக இருக்குது
இவ்வளோ ஜிப்பு இருக்குது, இவ்வளோ ஜிப்பில் வைக்க மாட்டோம், அது வேறு விஷயம். ஏய் இதே மாதிரி இங்கே இருக்குது, இதுலேயும் ஜிப்பு இல்லையே. அது நல்லா இருக்குது, ஜிப்பு பிரிஞ்சிருக்கு, நல்லா இருக்கு. இதே எவ்வளோ 89. என்ன விலையில இவ்வளோ ரேட்டு போட்டிருக்கு? ரெண்டு வளையில் 500, 400 இதில் என்ன இருக்குது அப்படி? இது எவ்வளோ விலை கூட இருந்தால் நான் இருக்கவே மாட்டேன். நல்லா இல்லை அப்படின்றதே, நல்லா இல்லை, அது சூப்பராக இருக்குது, விலை ஓவராக இருக்குங்க. என்னத்தை வாங்குறது? மீதிக்காசு இப்போ சாப்பிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடும், எதுவுமே மனசுக்கு எங்கள் திருப்தி படலை. மணி ஆயிடுச்சுங்க, சில ஃபேன்சி ஐட்டம்லாம் எடுத்தேன், பில்லு போட காட்ட முடியல, கூட்டமாக இருந்துச்சா அதனால. செக்கிங் நம்ம திருடிட்டு போகிற மாதிரி 1000 செக்கிங் வேறு. என்னத்தை சொல்ல, பையன் தர அதை தர டென்ஷனாக ஆகுது. ஆனால் பொம்பளை பிள்ளைங்களுக்கு எவ்வளோ அழகழகாக கேவன் இருக்குது, லெஹங்கா நான் போட்டால் அவ்வளோ அழகாக இருக்குது. 4000 நான் போட்டால் நல்லாவே இருக்காது. அப்படிலாம் விளையாடாதம்மா எஸ்கலேட்டரில். தலை வலி வந்துருச்சுங்க, ஏசியிலே நிற்கிறது. வாங்கியாச்சு, அவர் கேட்டது எல்லாமே வாங்கியாச்சு, ஆட்டையை போட்ட காசு நம்மளும் வாங்கியாச்சு 200 ரூபாய்க்கு. வேக வேகமாக குடு குடு குடுன்னு வீட்டுக்கு போய் பிள்ளைங்களை டியூஷன்லேருந்து கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகணும். வாங்க போகலாம், போகலாம், பில் போடலாம். இங்கேயே பில் போட்டுருவோம்மா, இது எத்தனாவது மாடினே தெரியல, இங்கேயே பில் போட்டுருவோம். சக்குன்னு போய் மூணு பொருளுக்கு ஒரு பை வேற. டீஷர்ட் 10 மாற்றிக்கலாமாம்மா, டாய்ஸுக்கெலாம் ரிட்டர்ன் கிடையாதுல்ல. இப்போ டிராஃபிக்கை தாண்டி போகணும், இதெல்லாம் தெரியாது, வீட்டில் வந்துட்டு போய் இவ்வளோ நேரமானு வாங்க, வெறிச்சலாக வந்து எனக்கே பின் நம்பர் மறந்துடுச்சு, டென்ஷன். வந்துச்சு பில்லு, செக்கு. சரி, நம்ம தான் கடைக்கு வந்திருக்கோமே, அந்த பிள்ளைய பேச டியூஷனில் கூப்பிடுவோம், அதெல்லாம் கிடையாது. உட்காந்தான் இருப்பார் சும்மாவே ஆஃபீஸில். நீங்களே பார்த்தீங்களா, ஊர் உலகத்தில் 6 நான் எப்படி வீட்டுக்கு பறந்து சிட்டாக போகிறான். இவர் மட்டும் 11 வருவார். ஏதோ வேலை பார்த்து பாரு, வேலை பார்க்காம தான் இங்கே மலாக்கப்பட்டு சோறு தின்னுக்கிட்டு இருக்கோமா. இல்லை வாங்கிவிட்டான்னு வச்சுக்கோங்க, இனியே நீ ப்ராப்பர்ட்டி வாங்க, காலை எடுத்தால் காலை வெட்டிடுவேன் வாங்கி, அடுத்த நாள் என்ன தான் போக சொல்லுவாங்க. பார்க்கிங் பில்லு காசு, பார்க்கிங் பில்லு மைக்கில் வச்சேன், நல்ல வேலை. 50 ரூபா டென்ஷன்ல எல்லாம் பறக்குது. பார்க்கிங் பில்லு, பார்க்கிங் பில்லை மறந்துவிட்டேன் எங்கள் பில்லு போடுறப்ப, அதுதான் இப்போ 50 ரூபா தராங்க. பார்க்கிங்கில் வந்து நம்ம ஜாமான் வாங்கிட்டோம்னா 50 ரூபா தந்துடுவாங்க, ஜாமான் வாங்க போனால் 50 ரூபா வேஸ்ட்டு. இந்த சைடு இறங்க விட மாட்டாங்க, இந்த சைடுக்கு ஜாம். ஏன்னா ஏதோ வாங்குறவங்களுக்கு பைக்கு ஃப்ரீயாக, ஆனால் எல்லா கடையிலையும் பைக்கு நிற்கிது. ஒரு ஆளுக்கு கொடுத்தேங்கிறவங்களை காட்டுங்க பார்ப்போம், கொடுத்துருக்கவே மாட்டாங்க. ஆனால் பைக்கு ப்ளூ கலர் எல்லா கடையிலையும் ஸ்கூட்டி ப்ளூ கலர் நிற்கிது. இப்போ சேலையெல்லாம் பார்த்தா ஆசையாக தான் இருக்குது, கேட்டால் செருப்பால் அடிப்பாங்களே, தீபாவளிக்கு வாங்கி கொடுத்தது பத்தாதான்னு தெரிஞ்ச. சேலை செக்ஷனுக்கிட்டே ப்ரெஷர் மிஷின் எதுக்கு வச்சுருக்காங்க தெரியுமா? நிறைய ஹஸ்பண்டுங்க வந்து இங்கே தான் உட்காந்துருப்பாங்க சோஃபாவில், கொண்டாடி புடவை எடுக்கிறத பார்த்து அவங்களுக்கு எப்படி ப்ரெஷர் ஏறிடும். அங்கே காடை ஸ்வைப் பண்ணனே இங்கே டிங்குன்னு ஒரு ஃபோனில் வருமா, உடனே ப்ரெஷர் 20 ரூபா. ப்ரெஷரு சுகர் எல்லாமே இந்த இடத்துல பார்ப்பாங்க, அந்த பாருங்க. அதை பார்த்துட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா
பாசம் வந்துருச்சு. மற்ற சாட்டர்டே சண்டே வந்தீங்கன்னா இங்கே ஒரு மூணு பொம்மை நிற்கும். பாவம் தெரியுமா அவங்கெல்லாம் அப்படி உள்ளே வேர்க்கும் போல அந்த செடிக்கு. நகை கடையெல்லாம் இருக்கு, எங்கே வாங்கி தராங்க? நகை வாங்கி கொடுத்தா அதையும் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். ஒரு நாள் ஃபுல்லாக வீடியோ எடுத்து பார்ப்போம், ஃபுல்லாக வீடியோ எடுப்போம். உள்ளெல்லாம் போனால் இப்போ மணி ஆயிடுச்சு. என் பிள்ளைங்களை டியூஷன்லேருந்து கூப்பிடணும், அதுக்கு தான் வேக வேகமாக நாலு ஷூட். அதுக்காக ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு போயிட்டே இருக்கோம். பார்க்கிங் வந்தாச்சுங்க, அவ்வளோதான். வீடியோ முடிய போகுது, இதுக்கு மேலே வீடியோ எடுக்க முடியாது. ஏன்னா ஸ்பீடாக போகணும் வீட்டுக்கு. இவ்வளோ டிராஃபிக் நீங்களே பார்த்தீங்கல்ல, அவன் வீட்டுக்கு போயிட்டுருப்பேன் வேக வேகமாக. இன்றைக்கெலாம் பார்க்கிங் இவ்வளோ எம்ட்டியாக கிடக்கு. பார்க்கிங்கை காட்டுங்களே. மற்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா வண்டி நிறுத்துறதுக்கெலாம் அலமோதணும், ஆனால் இன்றைக்கி எம்ட்டியாக கிடக்கு. நம்ம வண்டி அனாமல் தான் இதாக நிற்கிது. சாவியோடு வச்சாலும் ஒருத்தனும் தூக்க மாட்டான் இல்லை. அப்படியே கிளம்ப வேண்டியதான். வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். பிடிச்சாலும் பிடிக்காட்டி பாருங்கள் ஃபுல்லாக. மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. சரவணா ஸ்டோருக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் பக்கத்தில் இருக்கீங்களாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்னேன்னா குழந்தைங்க கற்றுணும். அதே மாதிரி ஒரு குழந்தை வண்டியில் வரப்போ கற்றுச்சாதான் திரும்பி பார்த்து பத்திரமாக மழை நேரத்தில் பார்த்துருங்க. எல்லோரும் கிரிக்கெட் பார்க்குவீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் நானும் டீஷர்ட்டு வாங்கிட்டேன். டீஷர்ட்டை காட்டில் வைத்தீங்களா? ஐயோ எனக்கு இல்லை, என் வீட்டுக்காரருக்கு வாங்கியாச்சு. கிளம்ப வேண்டியதான். சரிங்க பாய். மருதாணி வச்சுருக்கேன், நல்லாயிருக்கா? சரி, கரெக்டாக மணி ஆயிடுச்சு. பிள்ளைங்க 7 மணிக்கெலாம் கூப்பிடணும். பாய்ங்க.